கழிவுப் பொருட்களிலிருந்து மின்சாரம் தயாரித்து அசத்தும் சிவகங்கை காஞ்சிரங்கால் கிராமம். தேசிய அளவில் அங்கீகாரம் கிடைத்து வருவதால் கிராமத்தினர் மகிழ்ச்சி. அரியலூர் அணைக்கரை கீழணையில் இருந்து பாசனத்துக்காக நீர் திறப்பு. சுமார் 130,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. மரவள்ளி கிழங்கிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரிக்க அனுமதிக்க வேண்டும். மத்திய அரசின் ஒரு மாவட்டம் ஒரு பயிர் அரசின் திட்டத்தின் கீழ் பயிற்சி அளிக்க விவசாயிகள் கோரிக்கை. பவானிசாகர் அணை நிரம்பி வருவதால் எந்நேரமும் உபரிநீர் திறக்கப்படலாம். கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு பொதுப்பணித்துறை எச்சரிக்கை. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் பகுதிகளில் மிக கனமழை பெய்யும். வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் செல்ல வானிலை மையம் அறிவுறுத்தல். ராமாயணத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது முக்கியமானது எனவும் அதில் உள்ள தத்துவங்கள் நமது வாழ்க்கையை சிறப்பாக வழிநடத்த உதவும் எனவும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு பணியாளர்களுக்கு மேலும் 3% அகவிலைப்படி உயர்வு அளிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு காரிஃப் பருவத்தில் இதுவரை நெல் பயிரிடும் பரப்பு 1.23% குறைந்து 388.56 லட்சம் ஹெக்டேராக உள்ளது என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தங்கப்பத்திர விற்பனை இன்று தொடங்க உள்ள நிலையில் அப்பத்திரத்தின் விலையை கிராமுக்கு ₹4,732 நிர்ணயம் செய்து ரிசர்வ் வங்கி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. வணிகமல்லாத காரணங்களுக்காக நானோ மற்றும் மைக்ரோ ட்ரோன்களை இயக்குவதற்கு பைலட் லைசன்ஸ் தேவையில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் நடப்பு நிதியாண்டின் ஏப்ரல் ஜூன் காலகட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட அந்நிய நேரடி முதலீடு 168% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எல்லையில் சவால்கள் இருக்கும் போதிலும் இந்திய தேசிய பாதுகாப்பில் மத்திய அரசு எவ்வித சமரசமும் செய்து கொள்ளாது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று பரவல் காரணமாக சர்வதேச பயணிகள் விமான போக்குவரத்திற்கு விதிக்கப்பட்டுள்ள தடை செப்டம்பர் 30 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் வரி ஏய்ப்பு செய்த பிரபல நடிகை ஜெங் ஷுவாங்கிற்கு 338 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானின் காபூல் விமான நிலையத்தில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பத்திரிகையாளர்கள் மற்றும் 2 தடகள வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது காஞ்சிரங்கால் கிராமம். சுமார் 500 குடியிருப்புகளை கொண்ட காஞ்சிரங்கால் கிராமம் கழிவு மற்றும் குப்பைகளிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு தற்போது வெற்றியும் கண்டுள்ளது. வளமாக்கப்படும் கழிவுகள் என்ற தலைப்பில் ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் தேசிய ரூர்பன் திட்டத்தின் கீழ் சுமார் 66 லட்சத்தில் கழிவுகளில் இருந்து மின்சாரம் தயாரிக்கும் உயிர் எரிவாயு ஆலை நிறுவப்பட்டுள்ளது. இதற்காக காஞ்சிரங்கால் கிராமம், சிவகங்கை நகர்ப்புறங்களில் சேகரிக்கப்படும் கோழி இறைச்சி, மீன் இறைச்சி, காய்கறி கழிவுகள் ஆகியவற்றை சேகரித்து கழிவுகளிலிருந்து வெளியேறும் மாசு கட்டுப்பாட்டை குறைத்து மின்சார உற்பத்தியை சிவகங்கை ஊரக வளர்ச்சித்துறையினர் தொடங்கியுள்ளனர். மேலும் இந்த ஆலையின் மூலம் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை உற்பத்தி செய்தல், கரிம மேலாண்மையை மேம்படுத்துதல் போன்ற திட்டங்களும் செயல்படுத்தப்பட உள்ளன. உணவு கழிவுகளிலிருந்து தயாரிக்கப்படும் மின்சாரம் காஞ்சிரங்கால் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள தெரு விளக்குகளுக்கு வழங்கப்படுகிறது.
இதனால் ஊராட்சியின் மின் செலவினம் மிகவும் குறைக்கப்பட்டுள்ளது. தற்போது பிரதமரும் இத்திட்டத்தை தன்னுடைய உரையில் வரவேற்று கூறியிருப்பது சிவகங்கை மாவட்ட நிர்வாகத்தை மேலும் உற்சாகம் அடைய செய்துள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள அணைக்கரை கீழணையிலிருந்து பாசனத்திற்கு வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தண்ணீர் திறந்து வைத்தார். வடவாறு வாய்க்காலில் 600 கன அடி, வடக்குராஜன் வாய்க்காலில் 400 கன அடி, தெற்குராஜன் வாய்க்காலில் 400 கன அடி என மொத்தம் 1400 கன அடி நீர் வினாடிக்கு கீழணை வழியாக திறந்துவிடப்படுகிறது. கவரப்பட்டு வாய்க்கால், கஞ்சங்கொள்ளை மற்றும் வடவாறு பாசனத்திற்குட்பட்ட மொத்தம் 47,997 ஏக்கர் பாசன பரப்புக்கும் தஞ்சாவூர், மயிலாடுதுறை மற்றும் நாகை மாவட்டங்களில் உள்ள கொள்ளிடத்திற்கும் நேரடி பாசனமாக மொத்தம் 39,050 ஏக்கர் பரப்பிற்கும் வீராணம் ஏரியிலிருந்து 44,856 ஏக்கர் பாசனத்திற்கும் மொத்தம் 131,903 ஏக்கர் விளைநிலங்களுக்கு பாசன வசதி பெறும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஒரு மாவட்டம் ஒரு பயிர் என்ற திட்டத்தின் கீழ் மத்திய அரசு அறிவித்துள்ள பட்டியலில் சேலம் மாவட்டத்திற்கு மரவள்ளி கிழங்கு முக்கிய பயிராக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு மரவள்ளி கிழங்கு விவசாயிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இருப்பினும் நாள்தோறும் சந்தித்து வரும் பல்வேறு பிரச்சினைகளால் மரவள்ளி கிழங்கு சாகுபடியிலிருந்து மாற்று பயிருக்கு செல்லும் நிலைதான் நீடித்து வருவதாக கூறுகின்றனர் விவசாயிகள். மரவள்ளி சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு போதிய விலை கிடைப்பதில்லை என்பது நீண்டகால பிரச்சினையாக உள்ளது. ஒரு ஏக்கர் மரவள்ளி கிழங்கு பயிரிடும் செலவு தொகையை காட்டிலும் தொழிற்சாலைகளில் கொள்முதல் விலை குறைவாகவே உள்ளது. மேலும் மரவள்ளி கிழங்கிற்கு விலை நிர்ணயம் செய்வது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் விவசாயிகள், தொழிற்சாலை உரிமையாளர்கள் என முத்தரப்பு கூட்டம் நடத்தினாலும் எந்தவிதமான பலனும் கிடைப்பதில்லை. இது ஒரு புறம் என்றால் விவசாயம் சார்ந்த மாவு பூச்சி தாக்குதல் உள்ளிட்ட இடர்களினாலும் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையை மாற்ற அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் மரவள்ளி கிழங்கிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை விவசாயிகளை நேரடியாக தயாரிப்பதற்கான பயிற்சிகளை வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான நீலகிரி மலைப்பகுதியில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து நீர்மட்டம் 101.74 அடியை எட்டியுள்ளது. 105 அடி உயரமுள்ள பவானிசாகர் அணையில் நீர்மட்டம் 102 அடியை எட்டியதும் பவானி ஆற்றில் உபரி நீர் திறக்க வாய்ப்புள்ளதால் பவானிசாகர் மற்றும் சத்தியமங்கலம் பகுதிகளில் பவானி ஆற்றின் கரையோரம் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களிடம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கும் பணியை வருவாய்த்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை பணியாளர்கள் மேற்கொண்டுள்ளனர். பவானிசாகர் அணையிலிருந்து எந்த நேரமும் உபரி நீர் திறக்க வாய்ப்புள்ளதால் பவானி ஆற்றில் குளிக்கவோ துணி துவைக்கவோ கூடாது எனவும் ஆற்றின் கரையோரம் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மேடான பகுதிகளுக்கு செல்லுமாறு ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோவை மற்றும் நீலகிரியில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வட தமிழகத்தை ஒட்டி ஆந்திர பகுதிகளில் நிலவும் மேலடுக்கு சுழற்சி மற்றும் தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக கோவை, நீலகிரி மாவட்டங்களில் மிக கனமழையும் தேனி, திண்டுக்கல், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மன்னார் வளைகுடா மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு எச்சரிக்கையுடன் செல்லுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை, மதுரை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பாரம்பரிய நெல் ரகங்கள் பயிரிடப்பட்டு வந்தன. காலப்போக்கில் பல ரகங்கள் அழிந்து போன நிலையில் அவைகளை மீட்டெடுக்க விவசாயிகள் சங்கம் சார்பில் பாரம்பரிய நெல் ரகங்கள், பாரம்பரிய பொருட்கள் குறித்த கண்காட்சி சிவகங்கை மாவட்டம் கீழடியில் நடைபெற்றது. இந்த கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் மதுசூதன் ரெட்டி தொடங்கி வைத்தார். இதில் பாரம்பரிய நெல் ரகங்களான சிவப்பு புழுங்கல் அரிசி, துளசிவாச சீரக சம்பா, கருப்பு கவனி, கிச்சிலி சம்பா,
கரும்புருவை உள்ளிட்ட 25 மேற்பட்ட நெல் ரகங்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது. இது தவிர பொம்மேடி வெண்டை, அரைக்கீரை, பல கிளை சிவப்பு வெண்டை, நாட்டு முருங்கை உள்ளிட்ட பல்வேறு வகையான காய்கறிகள், கீரை வகைகளும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. மேலும் பனைமரை ஓலைகளில் செய்யப்பட்ட பொருட்கள் பார்வையாளர்களை கவர்ந்தது. இந்நிகழ்வில் ஆட்சியர் மதுசூதன் ரெட்டி உரலில் நெல்லை இடித்தார். தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு சென்னை குருகம்பாக்கத்தில் 33 நிமிடங்கள் தொடர்ந்து சிலம்பம் சுற்றி உலக சாதனை நிகழ்த்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்திய இளைஞர் விளையாட்டு தமிழக சிலம்பம் கலைச்சங்கம் இணைந்து ஜாக்கி ஜாம்பவான் டயான் சந்துக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்த முயற்சி முன்னெடுக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே திருச்சுழியை சுற்றியுள்ள சில குவாரிகளில் சட்டவிரோதமாக உரிய அனுமதியின்றி உடைக்கற்கள், கிராவல் மண் ஆகியவை கடத்தப்படுவதாக வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து வருவாய்த்துறையினர் திருச்சுழியிலிருந்து நரிக்குறி செல்லும் பிரதான சாலையில் வந்த 3 லாரிகளை நிறுத்தி சோதனை செய்ததில் 2 லாரிகளில் சாதாரண உடைக்கற்களும் 1 லாரியில் வெள்ளை நிற கிராவல் மண்ணும் இருந்தது தெரியவந்தது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தப்பியோடிய லாரி ஓட்டுநர்களை தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் அருகே சிப்காட் அமைக்க விவசாய நிலத்தை கையகப்படுத்தக்கூடாது என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி வட்டம் கோனேரிப்பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட நல்லக்கான கொத்தப்பள்ளி, குண்டுகுறுக்கி கிராமங்களில் உள்ளவர்கள் விவசாயத்தை பிரதான தொழிலாக கொண்டுள்ளனர். இந்நிலையில் சிப்காட் அமைக்க விவசாய நிலங்களை கையகப்படுத்த அரசு முயற்சித்து வருவதை அறிந்து தாங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளதாகவும் இதனால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என வேதனை தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 11 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் அருங்காட்சியக கட்டிடப் பணிகளை சிவகங்கை ஆட்சியர் மதுசூதன் ரெட்டி நேரில் பார்வையிட்டார். தொழிலாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளதா, விதிகளின்படி கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறதா என ஆய்வு செய்தார். வரும் டிசம்பர் மாதத்திற்குள் பணிகளை முடிக்க வேண்டும் என ஒப்பந்தக்காரர் மற்றும் அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். அருங்காட்சியக கட்டடப் பணிகள் கொந்தகை கண்மாய்க்கரையை ஒட்டி நடைபெறுவதால் கரையோரம் உள்ள மரங்களை சேதப்படுத்தக்கூடாது என்றும் இடைவெளியில் புதிய மரங்களை நட்டு பராமரிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். கொரோனா தொற்று காரணமாக சென்னை மெரினா மற்றும் மாமல்லபுரம் உள்ளிட்ட கடற்கரைகளுக்கு செல்ல அரசு தடை விதித்திருந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கடற்கரைக்கு செல்ல அரசு அனுமதி வழங்கியது. இதனைத் தொடர்ந்து மாமல்லபுரத்தின் கடற்கரை தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள புராதன சின்னங்களான வெண்ணெய் உருண்டை பாறை, அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோவில், ஐந்திரதம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான சுற்றுலாப் பயணிகளும் பொதுமக்களும் குவிந்தனர். புதுக்கோட்டை மீன் மார்க்கெட் எதிரே உள்ள நைனாரி குளம் மற்றும் நடைமேடை சுகாதார சீர்கேடாக இருப்பதாக எழுந்த குற்றச்சாட்டையடுத்து இன்று புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பந்தப்பட்ட குளம் மற்றும் மீன் மார்க்கெட் பகுதியை ஆய்வு செய்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் அரசினர் ஆதி திராவிடர் நல மாணவியர் விடுதியில் 75 மாணவிகள் தங்கி படித்து வருகின்றனர். இந்த விடுதியை மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் இளவரசி, மாவட்ட ஆதி திராவிடர் நல உதவி இயக்குநர் ஷேக் முகமது அஸ்லாம் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டார். இதில் விடுதி கட்டடம் பழுது பார்த்தல், தங்கும் அறைகளை சுத்தம் செய்து கிருமி நாசினி தெளித்து தூய்மைப்படுத்துதல், மாணவிகளுக்கு வழங்கவுள்ள உணவு முறையினையும் கேட்டறிந்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பகுதியில் வங்கியில் ஏலத்திற்கு வரும் நகைகளை குறைந்த விலைக்கு எடுத்து தருவதாக கூறி பலரிடம் பண மோசடி செய்த சங்கர் என்ற முன்னாள் தனியார் வங்கி ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
சங்கர் கைது செய்யப்பட்டதை அறிந்த பலர் தாங்களும் ஏமாற்றப்பட்டதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் முத்திரமேரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட மானாமதி ஊராட்சியில் 500 மேற்பட்ட நரிக்குறவ மக்கள் வசித்து வருகின்றனர். இச்சமூகத்தில் பல்வேறு பாடப்பிரிவுகளில் பட்டம் பெற்றுள்ள முதல் தலைமுறை இளைஞர்கள் உள்ளனர். ஆனால் அரசு அச்சமூகத்தினரை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் சேர்த்துள்ளதால் அச்சமூக பட்டதாரி இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு வேலைவாய்ப்பில் உரிய சலுகை கிடைப்பதில்லை என வேதனை அடைகின்றனர். இது தவிர தனியார் நிறுவனங்களில் பணிக்கு செல்லும் இடங்களில் ஒப்பந்த பணியாளர்களாகவே நியமிக்கப்படுகின்றனர். எனவே அரசு சலுகைகளை பெற தங்களை பழங்குடியினர் பிரிவில் சேர்க்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றன. இவ்வளவு குழந்தை பின்னாடி பாருங்க, எவ்வளவு குழந்தை இருக்காங்க. நிறைய குழந்தைங்களுக்கு ஒரு வீடு இல்லாம படிக்க வைக்கிறோம். படித்த குழந்தைக்கு வேலை இல்லாம மறுபடி நம் மீது பின்னாடி படிக்க வச்சு என்ன ஐயா பண்ண போறோம்? நாங்க மணி ஊசி பித்தி கூட போயிட்டுக்கலாம். இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்ச பிள்ளைங்களுக்கே படிப்பு இல்லை. ஒன்னும் படிக்க வச்சு நாங்க என்ன ஐயா பண்ண போறோம்? எங்க பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை, இந்த படித்தவங்களுக்கு முதல்ல வேலை வேணும். இதற்கிடையில் தமிழக அரசால் தங்களின் பிரதான வேட்டை தொழிலுக்கு தடை ஏற்படுத்தப்பட்ட நிலையில் ஊசி பாசி விற்று அதில் வரும் காசில் மிச்சம் பிடித்து வாரிசுகளை படிக்க வைத்தால் தகுதியான வேலை கிடைக்காமல் முடங்கிவிடுகின்றனர். இதனால் தங்கள் பாரம்பரிய தொழிலான வேட்டை மற்றும் வியாபாரமும் செய்ய முன்வராமல் வாரிசுகள் வேதனையடைவதாக அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். எனவே மீன்பிடி காலங்களில் மீனவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவது போல் எங்களுக்கும் உதவித்தொகை வழங்க வேண்டும் என்கின்றனர். ஏற்கனவே படித்து பட்டம் பெற்றவர்களுக்கு வேலை கிடைக்காத நிலையில் அடுத்துள்ளவர்களையும் படிக்க வைப்பதில் ஆர்வம் குறைந்து கல்வி கற்பதை பாதையில் நிறுத்தும் நிலைக்கு சென்றுள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். ஆகவே தமிழக அரசு தங்கள் சமூகத்தின் மீது சிறப்பு கவனம் செலுத்தி வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அவர்கள் தெரிவிக்கின்றனர். இதெல்லாம் படிக்க வச்சுட்டு குழந்தைங்களுக்கு வேலை கிடைக்காது, பெரிய பெரிய வேலை கிடைக்காது. எதனா ஒரு கை தொழிலுக்கு ஒரு வேலையும் இல்லை. நான் அவ்வளோ பெரிய படிப்பு படிக்க வச்சு கிடைச்சி எங்கள் தொழிலுக்கே ஈட்டி போகிறதாக்குது. எங்கள் தொழிலுக்கே எங்கள் குழந்தைங்களை கூட ஈட்டி போய் திருப்பி அதே கஷ்டத்தில் வைக்கிற மாதிரி இருக்குது. அதனால நாங்கள் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம்? தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி ஈரோடு மாவட்ட செஸ் சர்க்கிள் என்ற அமைப்பு சார்பில் கோபிசெட்டிப்பாளையம் அடுத்துள்ள கவுந்தபாடி தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டி நடைபெற்றது. கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற போட்டியில் 9, 13, 18 வயதுக்குட்பட்டோர் பிரிவு மற்றும் பொது பிரிவுகளின் கீழ் சத்தியமங்கலம், நம்பியூர், கவுந்தம்பாடி, கோபி, பவானி, ஈரோடு, பெருந்துறை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு முன்னாள் சுற்றுச்சூழல்துறை அமைச்சரும் தற்போதைய பவானி சட்டமன்ற உறுப்பினருமான கே சி கருப்பணன் கேடயம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். நாமக்கல் மாவட்ட குடிமைப் பொருள் கடத்தல் தடுப்பு குற்றப் புலனாய்வு காவல்துறையினர் வீரணம்பாளையம் அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு சந்தேகத்திற்கு இடமான வகையில் நின்று கொண்டிருந்த லாரியை சோதனை செய்தனர். அதில் எவ்வித ஆவணமும் இன்றி 12,000 லிட்டர் கலப்பட டீசல் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக 3 பேரை கைது செய்த மாவட்ட குடிமைப் பொருள் கடத்தல் தடுப்பு வழங்கல் குற்றப் புலனாய்வு போலீசார் லாரியையும் பறிமுதல் செய்தனர். சென்னை தாம்பரம் அடுத்த இரும்புலியூர் பேருந்து நிலையத்தில் செக்கிங் ஆய்வாளராக பணிபுரியும் சுந்தரேசனிடம் கடந்த ஜூலை மாதம் காரில் லிப்ட் கொடுப்பது போல 1.5 சவரன் தங்க மோதிரம், 2,500 ரூபாய் பணம், டிக்கெட் பண்டல், மெமோ புக் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் குறித்து அளித்த புகாரின் பேரில் 1 மாத கால தேடுதலுக்கு பிறகு சிசிடிவி கேமரா உதவியுடன் நாராயணமூர்த்தி, பவன்குமார் ஆகிய இருவரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 10 கிராம் தங்க மோதிரத்தை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே 2 பசுமாடுகளை கொன்று கன்றுக்குட்டியை காயப்படுத்திய மிருகத்தை பிடிக்க வனத்துறையினர் தானியங்கி கேமராக்களை பொருத்தியுள்ளனர். காயமடைந்த கன்றுக்குட்டிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் மாடுகளை கொன்றது புலியா அல்லது சிறுத்தையா என ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கால்நடைகளை வனத்தை ஒட்டிய பகுதிகளில் தனியாக மேய்ச்சலுக்கு விட வேண்டாம் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனா்.
விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அருகே உள்ள சி மெய்யூர் கிராமத்தில் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் நான்காவது ஆண்டாக நடைபெற்ற சாக்கை வார்த்தல் விழாவில் கூழ் குடங்களுடன் சிறப்பு பூஜையில் ஈடுபட்ட கிராம மக்கள் பூஜைக்கு பின்னர் தாங்கள் எடுத்து வந்த கூழையும் கஞ்சியையும் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டனர். இந்நிகழ்வில் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து 300க்கும் அதிகமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை சந்தைப்பேட்டை அருகே உழவர் சந்தையில் ஒரு சிலர் காய்கறிகளை நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு விற்பதாக கிடைத்த தகவலின் பேரில் நகராட்சி ஆணையர் நாகராஜ் உழவர் சந்தையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி வியாபாரிகள் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் செயல்படுகிறார்களா எனவும் விசாரித்தார். விருத்தாச்சலம் அடுத்த பரவலூர் கிராமத்தில் 100 ஏக்கர் பரப்பிலான ஏரி உள்ளது. இந்த நிலையில் சுற்றுச்சூழல் பாசறை அமைப்பின் சார்பாக ஏரிக்கரையை பலப்படுத்தும் வகையில் அரச மரக்கன்றுகள், ஆலமரம், வேம்பு மற்றும் 1500க்கும் மேற்பட்ட பனை விதைகளை கரையெங்கும் நடப்பட்டது. கிருஷ்ணகிரியில் நெடுஞ்சாலையோரம் கொட்டப்பட்ட புகையிலை பொருட்கள் குறித்து செய்தி வெளியிடப்பட்டதை அடுத்து காவல்துறையினர் அவற்றை கைப்பற்றியுள்ளனர். தமிழக கர்நாடக எல்லைப் பகுதியில் உள்ள கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக கடத்தப்படும் தடை செய்யப்பட்ட பொருட்கள் வாகன சோதனை மூலம் பறிமுதல் செய்யப்பட்டு வரும் நிலையில் சோதனைக்கு பயந்து யாரேனும் சாலையோரத்தில் கொட்டி சென்று இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இருப்பினும் இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளனர். கடந்த திங்கட்கிழமை முதல் சுற்றுலா தலங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் கடலூர் தேவனாம்பட்டினம் வெள்ளி கடற்கரையில் பல மாதங்களுக்கு பிறகு சுற்றுலாப் பயணிகள் பொதுமக்கள் குவிந்தனர். ஏராளமான மக்கள் குவிந்ததால் கடற்கரைகளில் உள்ள சிறு வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். நீண்ட நாட்களுக்கு பிறகு கடற்கரையில் குவிந்த மக்கள் நீரில் இறங்கி ஆட்டம் போட்டு கொண்டாடினர். இதனால் அங்கு பாதுகாப்புக்காக போலீசார் குவிக்கப்பட்டனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் அடிவார பகுதிகளில் கடந்த 2 தினங்களாக பெய்யும் சாரலால் குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. சீசன் காலத்தில் இந்த ஆண்டும் கொரோனா அச்சம் காரணமாக இதுவரை அனுமதிக்கப்படவில்லை. இதற்காகவே அனைத்து அருவிகளிலும் 200 மீட்டருக்கு முன்பாகவே தடுப்புகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையில் 5 அருவி உள்ளிட்ட பல அருவி பகுதிகளில் சுற்றுலாவாசிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். மேலும் கடைகள், வணிக நிறுவனங்கள் திறக்கப்படாததால் வெறிச்சோடி காணப்படுகிறது. கும்பகோணம் நகராட்சி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என சட்டசபையில் அறிவிக்கப்பட்டதை அடுத்து சுவாமிமலை பேரூராட்சியை கும்பகோணம் மாநகராட்சியில் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று ஒருநாள் சுவாமிமலையில் உள்ள கடைகளை அடைத்து வர்த்தகர்கள் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பாட்டவயல் பாலப்பள்ளி பழங்குடியின கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தைச் சேர்ந்த பழங்குடியின குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் சொறி சிரங்கு போன்ற சரும நோயினால் பாதிக்கப்பட்டு உள்ளனர். பலருக்கு நோயின் தன்மை அதிகரித்து அமர முடியாத நிலையில் உள்ளனர். அதிகாரிகளுக்கு தங்கள் நிலை குறித்து தெரிவித்தும் யாரும் இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என வேதனைப்படுகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பேரூராட்சியை தமிழக அரசு நகராட்சியாக அறிவித்துள்ளது. அந்த வகையில் வளர்ச்சியடைந்த ஊராட்சிகளை சேர்க்க முடிவு செய்யப்பட்டு சோமசமுத்திரம், பாண்டியநல்லூர், புலிவலம், கரிக்கல் ஆகிய ஊராட்சிகளை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இந்நிலையில் சோளிங்கர் அடுத்த சோமசமுத்திரம் கிராம மக்கள் தங்கள் ஊராட்சியை சோளிங்கர் நகராட்சியில் சேர்க்கக்கூடாது என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வேங்கிக்கால் தென்றல் நகரில் வசித்து வருபவர் குழந்தை. இவர் குடும்பத்தினர் ஊருக்கு சென்ற நிலையில் வீட்டுக்குள் புகுந்த திருடர்கள் 65 பவுன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் ஆந்திராவிலிருந்து செங்கல்பட்டிற்கு வந்த சர்க்கார் எக்ஸ்பிரஸ் விரைவு ரயிலை ரயில்வே போலீசார் சோதனை செய்தனர். அப்போது அதில் தனி ரயில் பெட்டியில் இருந்த சுமார் 5 லட்சம் மதிப்பிலான 30 கிலோ கஞ்சா 4 பையில் இருப்பதை கண்டுபிடித்தனர். மேலும் இந்த பைகள் யாருடையது என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் கீழ்பாதி கிராமத்தைச் சேர்ந்தவர் சரண்ராஜ். இவர் பணிக்கு சென்றிருந்த சமயத்தில் வீட்டருகே வசித்து வரும்
சக்கரவர்த்தி மற்றும் ஜெயலட்சுமி ஆகியோர் கூரையை பிரித்து உள்ளே புகுந்து நகையை திருடியுள்ளனர். இது தொடர்பான புகாரின் பேரில் சக்கரவர்த்தி மற்றும் விஜயலட்சுமி ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து பத்தரை சவரன் தங்க நகையை பறிமுதல் செய்தனர். கோவை மாவட்ட காவல்துறை சார்பில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க விழித்திரு என்ற தலைப்பில் பொள்ளாச்சி அருகே உள்ள சேத்துமடையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வநாகரத்தினம் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே வசிக்கும் ஜெய கார்த்திக் என்பவர் விசேஷங்கள் மற்றும் நிகழ்வுகளுக்கு ஒலிபெருக்கி அமைப்பது, மேடை அலங்காரம் செய்வது, சமையல் பாத்திரங்கள் வாடகைக்கு விடும் தொழில் செய்து வருகிறார். இதற்கான பொருட்களை நீராவி கரிசல் குளத்தில் உள்ள ஒரு வீட்டில் வைத்து பாதுகாத்து வந்துள்ளார். இந்நிலையில் அடையாளம் தெரியாத நபர்கள் அவ்வீட்டின் ஜன்னல் வழியாக 12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மேடை அலங்கார பொருட்கள் சமையல் பாத்திரங்களுக்கு தீ வைத்துள்ளன. இதில் அனைத்தும் எரிந்து சேதமடைந்தன. இதுகுறித்து ஜெயகார்த்திக் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் கடமலைப்புத்தூர் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இயங்கி வருகிறது. இந்த பங்கில் தொழுப்பேடு பகுதியைச் சேர்ந்த லோகி என்பவர் 1500 ரூபாய் கொடுத்து கேனில் 15 லிட்டர் டீசல் வாங்கியுள்ளார். ஆனால் 15 லிட்டர் கொள்ளளவு கொண்ட கேனில் 12 லிட்டர் மட்டும் இருந்துள்ளது. இது தொடர்பாக லோகு மற்றும் பங்க் ஊழியர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தகவல் அறிந்த பொதுமக்கள் அந்த பங்கில் பெட்ரோல் போடும் அளவில் முறைகேடு தொடர்ந்து நடப்பதாக கூறி முற்றுகையில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் பர்லியார் சோதனை சாவடிக்கு அருகில் டிப்பர் லாரி ஒன்று ரோட்டில் எதிர்பாராத விதமாக கவிழ்ந்தது. தகவல் அறிந்த நெடுஞ்சாலைத்துறையினர் மற்றும் போலீசார் அந்த லாரியை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள புளியம்பட்டி, கோட்டமேட்டுப்பட்டி ஆகிய கிராமங்கள் தாரமங்கலத்தில் பவளத்தானூர், கோழிக்காட்டானூர், சந்தைப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்டோர் நடமாடும் லாட்டரி கடைகளை நடத்தி வந்துள்ளனர். இந்நிலையில் புளியம்பட்டியில் லாட்டரி விற்பனை செய்து வந்த விஜய் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அதேபோல தாரமங்கலம் பகுதியில் ஆன்லைனில் லாட்டரி விற்பனை செய்த பாலன் என்பவரையும் காடையம்பட்டியில் மணி என்பவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். திருவண்ணாமலை அடுத்த எடப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த பழனிராஜன் என்பவர் மாட்டுப்பண்ணை நடத்தி வருகிறார். இவர் ஏழுமலை மற்றும் சண்முகம் என்பவர்களிடம் மாட்டுக்கு தேவையான தீவன புல்லுகளை வாங்கி வந்த நிலையில் தற்போது அவர்களிடம் வாங்காமல் மாடுகள் சாப்பிடுவதற்கு மேய்ச்சலுக்கு விட்டுள்ளார். ஏற்கனவே பழனிராஜனின் வளர்ச்சியை பிடிக்காமல் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக மேய்ந்து கொண்டிருந்த சினையாக இருக்கக்கூடிய பசுவை சண்முகம், ஏழுமலை, நவீன்குமார், பிரவீன்குமார் ஆகிய 4 பேரும் சினை மாடு உட்பட 2 மாடுகளை விட்டுள்ளனர். படுகாயமடைந்த மாடுகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிறு குறு தொழில் அமைப்புகளை மேம்படுத்தும் லகு உத்யோக் பாரதி அமைப்பு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் செயல்பட்டு வருகிறது. சிறு குறு தொழில் அமைப்புகளின் பிரச்சினைகளை மத்திய மாநில அரசுகளுக்கு கொண்டு செல்லும் இந்த அமைப்பின் மாநில பொதுக்குழு கூட்டம் அவிநாசியில் நடைபெற்றது. இதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஓசூர் அருகே உள்ள மத்திகிரியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது கர்நாடக மாநிலத்திலிருந்து காரில் கடத்தி வந்த 816 கர்நாடக மாநில மதுபான பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்தனர். கடத்தி வந்த 3 பேரில் 2 பேர் தப்பி ஓடிய நிலையில் ஒருவரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் தேவாரம் பகுதியில் பிரதீப் குமார் என்ற இளைஞர் இருசக்கர வாகனத்தில் கஞ்சாவை பதுக்கி வைத்து விற்பனை செய்து வந்துள்ளார். இதுகுறித்த தகவலின் அடிப்படையில் அவரை கைது செய்த காவல்துறையினர் சுமார் 1 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள அமராவதி அணை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக அணையில் நீர்மட்டம் கடந்த 1 மாதத்திற்கு மேலாக முழு கொள்ளளவை எட்டியது. இந்நிலையில் அணைக்கு வரும் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது.
அணைக்கு வினாடிக்கு 1350 கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அமராவதி அணையானது முழு கொள்ளளவான 90 அடியில் 88.62 அடியாக உள்ள நிலையில் அணைக்கு வினாடிக்கு 1350 கன அடி நீர் வந்து கொண்டுள்ளது. எனவே அணையின் பாதுகாப்பு கருதி அணைக்கு வரும் 1300 கன அடி தண்ணீர் உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதால் அமராவதி ஆற்றின் கரையோர கிராமங்களான கொழுமம், மடத்துக்குளம், கனியூர், கடத்தூர், காரத்தொழுவு பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள், விவசாயிகள் உள்ளிட்டோர் பாதுகாப்பான பகுதிக்கு சென்று இருக்கும்படியும் தங்களது கால்நடைகள் மற்றும் உடைமைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் தென்னிந்திய திரைப்பட மேடை நடன கலைஞர்கள் மற்றும் நடிகர்கள் நலச்சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஆலோசனைக் கூட்டத்திற்கு கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட நடன கலைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். நடன கலைஞர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை பேணிக்காப்பது உள்பட பல்வேறு விஷயங்கள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நடத்தப்பட்டன.